அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பதிவு பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி கிருத்திகையில் முருகப்பெருமானுக்கு எப்படியெல்லாம் விரதம் இருந்து கடைபிடித்தா என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம முழுமையாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மேலும் உங்களுக்கு முருகப்பெருமானை பிடிக்கும் அப்படின்னு அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் சரவண பவா பூற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணிவிடுங்க. இப்படி நீங்கள் இந்த நிமிடம் அந்த முருகப்பெருமானை நினைத்துக்கொண்டு இப்படி நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு பொழுது கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியங்கள் எந்த ஒரு தங்கு தடை இல்லாமல் முருகப்பெருமான் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செய்து பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பொருளானது கருங்காலி மாலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆன்மீக சம்மந்தப்பட்ட மாலை. இந்த மாலையை நம்ம கழுத்தில் போட்டிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லதொரு வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது எந்த ஒரு கெட்ட விஷயமாக இருந்தாலும் இந்த மாலையை நம்ம கழுத்தில் போட்டிருந்தோம் அப்படின்னா அந்த விஷயமானது நம்மளிடம் கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது அது நன்மையில் தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த மாலையை ஆண் மற்றும் பெண் என இருவரும் பயன்படுத்தலாம். அதே போல் செவ்வாய் தோஷம் உள்ளவங்க இந்த மாலையை பயன்படுத்தி வந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு இருக்கக்கூடிய தோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் திருமணம் ஆகாத தடைப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாலையை அணிவித்தோம் அப்படின்னா கூடிய விரைவில் திருமணமும் நடைபெறுமா. பெண்களுக்கு உடலில் ஏற்படுகின்ற உடல் பிரச்சனைகள் அனைத்தும் நிவர்த்தியாகும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் மாங்கல்ய பலம் மற்றும் சுறுசுறுப்பும் உண்டாகுமா. மேலும் கணவன் மனைவிக்கு இடையே இன்றளவும் நிலவி வரும் பல பிரச்சனைகளுக்கு இந்த ஒரு கருங்காலி மாலை யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல மாற்று கிடைக்கப்பெறும். மேலும் நமக்கு பல பிரச்சனையை தேடிக்கொண்டு வருவது இந்த கோபம் தான். இந்த கோபத்தால் நம்ம பல பிரச்சனைகளை சந்தித்து தான் வந்துட்டுருக்குறோம். இந்த கோபத்தை கட்டுப்படுத்தும் சக்தி கூட இந்த கருங்காலி மாலைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் அனைத்து எதிர்மறை எண்ணங்களையும் போக்கி நேர்மறை எண்ணங்களை நம்முள் செலுத்துவதே இதன் முக்கிய ஒரு தன்மையாக சொல்லப்படுது. மேலும் உங்களுக்கு இந்த கருங்காலி மாலை வேணும் அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த வீடியோ கிளிப்பில் பார்த்துட்ருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றம் கூடியவர்கள் பெற முடியும். ஆடி வந்தால் நல்லவையாகவும் தேடி வரும் என்று நம் முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க. வருடத்தின் மற்ற எந்த மாதத்திலும் இல்லாத அளவிற்கு இந்த ஒரு மாதத்தில்தான் அதிகளவு தெய்வங்கள் வழிபடுவதற்குரிய சிறப்பு நாட்களாக வந்துட்டுருக்கு. அதிலும் ஒன்றுதான் முருகப்பெருமானின் வழிபாட்டிற்குரிய ஆடி கிருத்திகை. அற்புதமான அந்த ஆடி கிருத்திகை சிறப்பு குறித்து அந்த நாளில் முருகனின் அருளை பெறும் கிருத்திகை அல்லது கார்த்திகை விரதம் இருக்கும் முறை குறித்தும் இந்த வீடியோ பதிவில் முழுமையாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். சிவபெருமானின் அருளால் தோன்றியவர் முருகப்பெருமான். ஆறு கார்த்திகை பெண்களால் சீராட்டி வளர்க்கப்பட்டார் முருகப்பெருமான். இந்த ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். அந்த கார்த்திகை பெண்களை கௌரவிக்கும் வகையில் அவர்கள் ஆறு பேரும் கார்த்திகை நட்சத்திரமாக மாறி அன்றைய தினத்தில் முருகப்பெருமான் வழிபடப்படும் வழக்கம் ஏற்பட்டது. வருடத்தில் தை கிருத்திகை, ஆடி கிருத்திகை என்ற இரு கிருத்திகைகள் சிறப்பானது ஒன்றாக சொல்லப்படுது. அது மட்டுமல்லாமல் ஆடி கிருத்திகை தினத்தன்று அனைத்து முருகன் கோவில்களிலும் சிறப்பான வழிபாடுகள் நடத்தப்பட்டாலும் முருகனின் ஆறுபடை வீடுகளில் ஒன்றான திருத்தணி கோவிலில் சிறப்பு கொண்டாட்டம் ஒரு விழாவாகவே இருக்குது. இந்த தினத்தில் முருகன் பக்தர்கள் காவடி சுமந்து திருத்தணி மலை மீது ஏறி தங்களின் நேர்த்தி கடனை செலுத்துகின்றார்களாம். மேலும் இந்த ஆடி கிருத்திகை தினத்தன்று அதிகாலை வேளையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு பூஜை அறையை சுத்தம் செய்து முருகனின் படத்திற்கு முன்பு அரிசி மாவில் ஆறு கோண கோலம் இட வேண்டும். பின்பு முருகனின் படத்திற்கு இருபுறமும் நெய் தீபம் ஏற்றி பூக்கள் மற்றும் பழங்களை நெய்வேத்தியமாக வைத்து உணவு மற்றும் நீர் எதுவும் அருந்தாமல் கந்த சஷ்டி கவசம் அல்லது சண்முக கவசத்தை மனம் ஒன்றி படிக்க வேண்டும். முடிந்தவர்கள் இந்த தினம் முழுவதும் உணவேதும் உண்ணாமல் வெறும் நீரை மட்டுமே அருந்தி விரதம் இருப்பது சிறந்தது. சாப்பிட வேண்டிய நிலைமை இருப்பவர்களுக்கு இந்த நாள் முழுவதும் உப்பு சேர்க்காத உணவை உண்டு மாலையில் உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று வழிபாட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ள வேண்டும். அதே போல் இந்த ஆடிக்கிருத்திகை விரதத்தால் உங்களின் கர்ம வினங்கள் நீங்கி செவ்வாய் தோஷம் இருப்பவர்களுக்கு அதனால் ஏற்படும் பாதிப்புகளோ குறையும் அப்படின்னு சொல்லப்படுது.
ஜாதகத்தில் செவ்வாய் பகவானின் கெடுதலான திசை நடப்பவர்களுக்கு தீய பலன்கள் ஏற்படாமல் காக்கும். மேலும் திருமண தடைகளும் அகலும். சொந்த வீடு கனவு நிறைவேறும். மொத்தத்தில் முருகனின் முழுமையான அருள் நம்மளுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பதிவு பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி கிருத்திகையில் முருகப்பெருமானுக்கு என்னென்ன விதிமுறைகளை கடைபிடித்து விரதம் இருந்து வந்தால் நம்மளுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுமையாக பார்த்துட்ருக்கோம். இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். மேலும் உங்களுக்கு முருகப்பெருமானை பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ குரல் லைக் கொடுத்துட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் சரவணபவா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம இந்த மூல மந்திரத்தை 3 முறை பதிவு பண்ணிடுங்க. இப்படி நீங்க இந்த நிமிடம் அந்த முருகப்பெருமானை நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடும் பொழுது கண்டிப்பா நீங்க நினைத்த காரியங்கள் அனைத்துமே எந்த ஒரு தங்க தடையும் இல்லாமல் அந்த முருகப்பெருமான் துணையோடு கூடிய விரவல் நடக்கும். ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்க. மேலும் நம்மளுடைய சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல்லைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா உடனுக்குடனே வந்து சேரும். கிழமைகளில் செவ்வாயும் திதிகளில் சஷ்டியும் நட்சத்திரங்களில் கிருத்திகையும் முருகனுக்கு உகந்த ஒரு விஷயமா சொல்லப்படுது. மாதந்தோறும் கிருத்திகை நட்சத்திரம் வரும். ஓரிரு மாதத்திற்கு 2 கிருத்திகை நட்சத்திரம் வரும். அன்றைய தினம் அனைத்து கோவில்களிலும் முருகனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகளும் செய்யப்படும். மேலும் பெருமான்மையோர் விரதம் இருந்து அவரவர் இல்லத்தில் கிருத்திகை வழிபாடு நடக்கும். இவ்வாறு மாதந்தோறும் விரதம் அனுஷ்டிக்க இயலாதவர்கள் வருடத்திற்கு 3 கார்த்திகை தினத்தில் விரதம் இருந்து வழிபாடு செய்வார்களாம். இப்படி 3 கிருத்திகையில் மட்டும் விரதம் இருந்தால் முருகனை வணங்கி வந்தால் வருடத்தில் அனைத்து கிருத்திகைக்கும் கிடைக்கக்கூடிய விரத பலன்கள் அனைத்தும் ஒரே நாளில் கிட்டும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல கிருத்திகையில் ஒரு முறை முருகன் கதையை படித்தாலும் முருகனுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக பெற்றுக்கொள்ளலாம் என்பது நியதியாகவும் சொல்லப்படுது. அதே போல விரதம் இருப்பவர்கள் பொதுவாகவே உண்ணாமல் விரதம் இருக்க வேண்டும். பால் பழம் சிலர் அருந்துவது உண்டு. உங்கள் உடல் நலத்திற்கு ஏற்றவாறு விரதத்தை எப்படி கடைபிடிக்க வேண்டுமோ அப்படி கடைபிடித்துக் கொள்ளலாம். உடலை வருத்தி கொண்டு எந்த ஒரு விரதத்தையும் மேற்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. உப்பில்லாத உணவை எடுத்துக்கொள்வது இந்த கிருத்திகை விரதத்தின் மிகவும் முக்கியமான அம்சமாக சொல்லப்படுது. எனவே நீங்கள் உணவு எடுத்துக்கொள்ளும் போது உப்பில்லாத சாப்பாட்டை சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுவே உயர்வான விரதமாகவும் கருதப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் முருகனுக்கு சர்க்கரை பொங்கல், ரவைக்கேசரி போன்றவை நெய்வேத்தியமாகவும் படைக்கலாம். மேலும் செவ்வரளி மலர், செம்பருத்தி, செண்பகம், ரோஜா போன்ற சிவப்பு நிற மலர்களை கொண்டு முருகனை அலங்கரிப்பது விசேஷமாகவும் சொல்லப்படுது. மாத கிருத்திகையில் புண்ணிய ஸ்தலங்கள் நீராடுவது, முருகன் கோவிலுக்கு சென்று முருகனை தரிசனம் செய்வது போன்றவை மேற்கொள்ளலாம். மேலும் மறுநாள் ரோகிணி நட்சத்திரம் வரையிலும் இந்த விரதத்தை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும். முருகனுக்கு தேவையான அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுப்பது அல்லது வீட்டில் பூஜை செய்பவர்களுக்கு முருகனுக்கு உகந்த அபிஷேக பொருட்களை கொண்டு சிலை மற்றும் வேலுக்கு பூஜை செய்வது போன்றவையும் செய்யலாம். வாழ்வில் 16 வகையான செல்வங்களையும் பெற மன்னன் போன்ற வாழ்க்கையை வாழ கிருத்திகை விரதத்தை மேற்கொண்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. தொடர்ந்து 12 வருடங்களுக்கு கிருத்திகையில் முருகனை வழிபடுபவர்களுக்கு இத்தகைய பாக்கியங்கள் கிட்டும் என்பது புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எனவே இத்தகைய மாத கிருத்திகையில் முருகனை வழிபட்டால் அனைவரும் அனைத்து விதமான பலன்களையும் பெறலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ மறக்காம ஆடி கிருத்திகையில முருகப்பெருமானுக்கு இந்த மாதிரி விதிமுறைகளை கடைபிடித்து விரதம் இருந்து வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்ல பலன்கள் கூடிய வரவில் கிடைக்கும். ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விரதத்தை மேற்கொண்டு பாருங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் ஆடி கிருத்திகையில் முருகப்பெருமானுக்கு எப்படியெல்லாம் விரதம் இருந்து வந்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி நம்ம முழுமையாக பார்த்துருப்போம். இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம உங்களுக்கு முருகப்பெருமானை பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் சரவணபவா போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூல மந்திரத்தை மறக்காம நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. இப்படி இந்த நிமிடம் அந்த முருகப்பெருமானை நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவிடும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியங்கள் எந்த ஒரு தங்க தடையும் இல்லாமல் அந்த முருகப்பெருமானின் அருள் ஆசையோடு கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செய்து பாருங்க. மேலும் நீங்கள் இப்போதான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல்லைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமா உடனுக்குடனே வந்து சேரும். தேங்க்யூ.